டெஸ்ட் எழுதி வரும்போது மார்க் குறைஞ்சிருக்கும், ஒரு 160 தான் எடுத்துருங்க அப்படின்னா 40 மார்க் ஏன் போச்சு அப்படின்னு அதை பார்க்கணும். நீங்கள் கொஸ்டின் ஐட்டம் வந்து தூக்கி போட்டக்கூடாது, கொஸ்டின் அப்படி தூக்கி அதிகமாக புக்கு அந்த புக்கெலாம் படிக்க தேவையில்ல அந்த அளவுக்கு புக்ஸ். ஏன்னா எனக்கு என்ன பயம்னா நம்ம எப்படியே பாஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் படித்து படிச்சுட்டு இருப்போம், எப்படியே பாஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு ரொம்ப அதிகமான புக்ஸாலாம் தேவையில்லை, லிமிட்டட் புக்ஸ் புக்கை நீங்கள் சிலபஸ் படி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டாக எடுத்துங்க. எல்லா தப்பையும் வந்து நம்ம பண்ணக்கூடாது, தப்பு பண்ண வேண்டிய கேட்டால் நம்ம தப்பு குறையும். இப்போ நீங்கள் வந்து நான் தப்பு பண்ணேன்னு நான் சொல்லும் போது உங்களுக்கு தப்பு வராது, நீங்கள் நேராக பரிச்சல போய் எல்லா தப்பு பண்ணிட்டு வந்துட்டு சொல்லக்கூடாது. வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நேயர்களுக்கு எனது வணக்கம். எனது பெயர் விமல்ராஜ். நான் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் தாலுக்காவில் வடைராஜபுரம் என்னும் கிராமத்தை சேர்ந்தவன். நான் தற்போது உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறையில் உதவி ஆய்வாளராக 2018 முதல் பணிபுரிந்து வருகிறேன். குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா தகுதி வந்து 10வது, 10வது முடிச்சுன்னா நீங்கள் எதலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, சின்ன டைப்பிஸ்ட்னு 3 வகையான பிரிவில் போஸ்ட் இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் எல்லா துறையிலையுமே நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதிகமான நபர்கள் இது இது மூலிமா தான் வேலைக்கு போகிறாங்க, ஏன்னா 10,000 போஸ்ட் மேலே தான் கால்ஃபர் வரும். இது ஒரு என்ட்ரி போஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா இப்போ காம்படி ஃபீல்டுக்கு எல்லாருமே ஒன்று. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வேலை கிடைக்குன்னா முதல்ல இந்த குரூப் ஃபோராக போனால் உங்களுக்கு ஒரு சேஃப்டி, அதனால் இதுக்கு நல்லா எல்லோரும் நல்லா படிங்க. படிக்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குரூப் ஃபோர் பற்றி ஸ்கூல் புக்கு தான், ஸ்கூல் புக்கு தாண்டி நீங்கள் வெளில போகவே தேவையில்லை, ஸ்கூல் புக்கு தான் படிக்கணும். இப்போ பழையபடி கடந்த வருஷம் உள்ள பேட்டர்ன் பார்த்திங்கனாக்கா தமிழ் 100, ஜிகே 100 இந்த பேட்டர் தான் கொஸ்டின் இருந்தது. தமிழ் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஸ்கூல் புக்கு தான், ஜிகேவும் கூட ஸ்கூல் புக்கு தான் படிங்க. மேக்ஸ் மட்டும் 25 மார்க் இருக்குது. மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் ஸ்கூல் புக்ஸு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்கும்போது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 25 மார்க்ஸ். குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் மேக்ஸிமம் தமிழில் ஒரு 100, மேக்ஸில் ஒரு 25 மார்க்ஸ் வருது. இந்த 125 மார்க் தான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 125-120 மேலே வந்துடணும் உங்கள் மார்க்கு. அஞ்சுன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும், நல்ல கண்டிப்பாக ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா ஜிகே வந்து நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் ரொம்ப நம்மளால் அதில் மார்க்கு, ஏன்னா ஜிகேன்றது பெரிய ஏரியா, அதை நம்ம சிலபஸ் கவர் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப பெரிய ஏரியான்றதால அது நம்ம எவ்வளோதான் படித்தாலும் அது நம்ம வெளில போயிடும், நிறைய ட்விஸ்ட் பண்ணிருவாங்க. ஆனால் இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை படிக்கும்போது மார்க் நிறையா ஸ்கோர் பண்ணலாம். தமிழை பார்த்து 100 மார்க் இருக்குது, ஒரு 95 மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸ் 23-24 மார்க்கும் கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் இது ரொம்ப குரூப் ஃபோர் படிக்கிறவங்க இது ரெண்டு தான் ரொம்ப நல்லா கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ், தமிழுக்கும் கரண்ட்டாக தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிட்டி, இது ரெண்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக் இது கொடுங்க. அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி, ஏன்னா இதெல்லாம் மார்க் ரொம்ப அதிகமாக வர ஏரியா. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிங்க, தரவாக முடிச்சிட்டனாலே உங்களுக்கு அதாவது நம்ம படிக்கிறது சில பாடத்தை படிப்போம், அதை படித்த ஃபுல் மார்க் அட்டன் பண்ணுவோம். பாலிட்டி ஹிஸ்ட்ரிலாம் படித்தேன்னா நீங்கள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடலாம், அந்தளவுக்கு நீங்கள் அதை ஸ்ட்ராங் ஆகிடலாம். எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது, எல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எல்லாமே இருக்குது இப்போ புது புக்கில். அந்தளவுக்கு ஒரு நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டென்ட்டை விட நல்லா இருக்குது எல்லாமே. நீங்கள் அதை தெளிவாக படித்தா போதும், ஸ்கூல் புக்ஸ் வந்து நான் தெளிவாக படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர்மெண்ட்டு மெட்டீரியல் போடுறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மாதம் போடுறாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கரண்ட் அஃபேர்ஸு. நீங்கள் பேப்பரும் படிங்க, அந்த விஷயம் ஒரு விஷயத்த மொத்தமாக படிக்கிறத விட பேப்பரில் படிச்சுட்டு திரும்பி படிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மொத்தமாக படிக்கும்போது ஒரு முதவாட்டி கேள்வி பட்டுட்டீங்க, அடுத்த படி பேப்பரில் படிச்சுட்டு அடுத்து படிக்கும்போது அது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு தெளிவு வரும். ஒரு விஷயத்தை 4-5 தடவை நீங்கள் திருப்தி பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை படிச்சுன்னா குழப்பி விட்டுரும், நிறைய தடவை நீங்கள் அதை படிக்கணும் கேள்வி போடணும். அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். இது இது ஒரு 200 மார்க் மொத்தம் குரூப் ஃபோரில் மொத்தம் 200 மார்க்கு. இந்த 200 மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 100 மார்க் தமிழ், 100 மார்க் ஜிகே, 100 மார்க் ஜிகேயில் தான் மேக்ஸ் 25 மார்க்ஸ், பேக் 75 மார்க் வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ் எல்லாமே வரும். இது சிலபஸ் எடுத்துக்கணும், சிலபஸ் இதுவும் அழகாக சிலபஸ் எடுத்துக்கிட்டு சிலபஸ் படி, சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடி தேடி படிக்கணும். இன்னொன்று சில தமிழில் சில டாபிக் வந்து பழைய புக்கில் இருக்கும், தமிழ் வந்து இதுக்கு முந்தின புக்கில் இருக்கும், அப்போ அதை படிக்கணும். நம்ம சிலபஸில் எங்கே இருக்கோ அதை படிச்சுக்கணும். நம்ம சிலபஸில் இருக்கிறது நீ எங்கே தான் படிச்சிக்கலாம், தப்பு கிடையாது. சிலபஸில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டு அந்த இப்போ ஒரு சிலப்பதிகாரம் இருந்ததுன்னா சிலப்பதிகாரத்தை பற்றி நீங்கள் எங்கேயாலும் படிக்கலாம், தப்பு கிடையாது. புது புக்கும் கிடையாது, ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்க போகுது கண்டென்ட்டு. இப்போ பாரதியை பற்றி படிக்கிறேன்னா அது புதுசாக இருந்தால் பழசாக இருந்தால் நல்லா ஒன்று தான். அந்த மாதிரி சிலபஸில் இருக்கிறது வந்து
இப்போ புது புக்கில் பாரதியார் பற்றி பாரதியாரே பாடமே இல்லை, ஆனால் சிலபஸ் இருக்குன்னா நீங்கள் இப்போ எங்கே இருக்கா படிச்சுருந்தாங்க அதை. நீங்கள் புது புக்கு மட்டும் புது புக்கில் கேட்கப்பான்றதாக நீங்கள் வந்து சிலபஸில் இருக்கிறது புது புக்கில் இல்லை எதுவுமே எங்கேயுமே இல்லைன்னு விட்டு போகக்கூடாது. சிலபஸில் இருக்கிறது எங்கே இருந்தாலும் தேடி போய் நம்ம அதை படிச்சுட்டு தான் போகணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் புது புக்கு, புது புக்கில் ஒரு பாரதியார் படம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை படிச்சுட்டா போதும், திரும்பி இன்னொரு புக்கில் போய் அதை படிக்க தேவை. அப்படி படிங்க, சிலபஸில் இருக்கிறத சிலபஸ் படிங்க, பெரிய கொஸ்டினாக பாருங்கள், முழுக்க முழுக்க இப்போ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. சில பேர் படிப்பாங்க பயப்படுவாங்க டெஸ்ட்டு, ஏன்னா மார்க் கம்மியாக வந்துருமோ, மார்க் நம்ம ரொம்ப கொஞ்சம் நம்ம அது கிடையாது. நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ஃபைனல் எக்ஸாமில் பத்து மார்க் அதனால் கண்டிப்பாக கொடுக்குறோம் ஒரு பத்து மார்க். ஏன்னா ஒரு நீங்கள் பண்ணுற சில்லி மிஸ்டேக்லேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு டெஸ்ட்டு தான். டெஸ்ட்டு வந்து டெஸ்ட்டு ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்டு சில்லி மிஸ்டேக் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து ரெகுலராக அதை நீங்கள் வீட்டிலேருந்தோ அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ எல்லாமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ டெஸ்ட் நிறையா போடுறாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிரியஸ் கொஸ்டினே இப்போ நல்லா பாருங்கள். உடனே படித்ததை மறக்க அடிக்கடி என்ன செய்றீங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா படிக்கிறாங்கள்ல அவங்க கூட யாராவது பக்கத்தில் ஒரு அது இந்த குழு படிப்பு ரொம்ப நல்லது தான், ரொம்ப சேரக்கூடாது, அதிகபட்சம் மூணு பேர் கூடாது, ஏன்னா அதிகமாக பட்சம் வெட்டி பச்சை ஆகிடும் அது. அதனால் மூணு பேர் ரொம்ப எல்லாமே ஆக்டிவாக இருக்கணும், அதில் வந்து ஒருத்தவங்க மொத்தம் ஒரு சோர்வாக கூடாது, எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். அந்தமாரி நம்ம சேர்ந்திங்கன்னா, ஏன்னா குழு படிப்பு வந்து என்னதுன்னா நம்மளுக்கு தெரியாத ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கண்டக்ஸ் ஒன்று சொல்லுவீங்க, அவர் இன்னொன்று சொல்லுவார், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ரொம்ப நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், படிக்க நல்லாயிருக்கும். ஆனால் இந்த குழு படிப்புன்றது இதுவே கொஞ்சம் ஒரு அது அதுக்கும் ஒரு நேரம் தான், அதுக்கெண்டு ஃபு மூணு நேரமாக அப்படி படிக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இந்த மாதிரி படித்ததை மட்டும் பேசிட்டால் போதும். அந்தமாதிரி படிக்கிறவங்க கூட ஒரு ரூம் எடுத்து படிச்சிங்க, அப்படி கிராமத்தில் உள்ளவங்க லைப்ரரி பக்கத்தில் படிக்கிறவங்க கூட சேர்ந்து அப்படி படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல கைடு கிடைக்கும். முதல்ல கைடு முதல்ல வந்து அந்த எப்படி அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணணுன்றது முதல்ல தெரிஞ்சிங்க ஃபஸ்ட்டு. அந்த எக்ஸாம் உள்ளே வரதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸாம் பற்றின புரிதல், அதை பற்றின என்ன, அதை பற்றி ஃபுல்லாக தெளிவாக வச்சு தெரிஞ்சு படிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாக தெரிஞ்சுக்கணும். நேரடியாக போனேன் நான் இப்போ நீ படிக்கிறவங்க நாளைக்கே புக் எடுத்து வச்சு படிக்கக்கூடாது, அதை பற்றி ஒரு அவுட்லைன் என்ன எக்ஸாம் எந்தெந்த மாதிரி எக்ஸாம் எந்தெந்த மாதிரி பேட்டர்ன் சிலபஸ் எப்படி என்ன புக்கு படிக்கணும் இதுக்கான இதாக பட்ச டைம் ஒதுக்கி இதுக்கு நம்ம இதுக்கு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருப்பாங்க படித்தவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு, ஏன்னா அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க நல்லா நல்லா அவங்கள்ட்ட சொல்லி அவங்க அனுபவத்தை உள்வாங்கி அவங்க பண்ண தப்பெல்லாம் கேட்டு வாங்கி, அதாவது எல்லா தப்பையும் வந்து நம்ம பண்ணக்கூடாது, தப்பு பண்ணவங்கள்ட்ட கேட்டு நம்ம தப்பு குறையும். இப்போ நீங்கள் வந்து நான் தப்பு பண்ணேன்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு தப்பு வராது, நீங்கள் நேராக பரிச்சில போய் எல்லா தப்பு பண்ணிட்டு வந்துட்டு சொல்லக்கூடாது. அதனால் இந்த எல்லாருந்தான் பண்ண தப்பு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் நம்ம தப்பு பண்ண கூட உங்களுக்கு தரும். அதனால் நான் பண்ண தப்புனேன்னா ஆரம்ப காலத்தில் வந்து டெஸ்ட்டு எதுவே பண்ண டெஸ்ட் எதுவும் மாட்டேன், நேரடியாக எக்ஸாம் ஏறதால ஒரு ஆரம்ப காலத்தில் பாஸ் பண்ணிவிடும், ஆனால் மார்க் நான் எதிர்பார்த்த ரேங்க் வராது, அது காரணம் இதுதான் டெஸ்ட்டு எழுதலை. திரும்பி சிலபஸை வச்சுருப்பேன் படிப்பேன் சிலபஸ் படி, ஆனால் வந்து அது ரொம்ப இம்பார்ட் கொடுக்க மாட்டேன், நான் அப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சிருந்தேன். அது ரெண்டு மூணாவது ரொம்ப அதிகமான புக்ஸ் எடுத்து படிப்பேன், ரொம்ப அதிகமாக புக்கு அந்த புக்கெலாம் படிக்க தேவையில்லை அந்த அளவுக்கு புக்ஸ். ஏன்னா எனக்கு என்ன பயனா நம்ம இப்படியே பாஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் படித்து படிச்சுட்டு இருப்பேன், இப்படியே பாஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு ரொம்ப அதிகமான புக்ஸாலாம் தேவையில்லை, லிமிட்டட் புக்ஸ் புக்கை நீங்கள் சிலபஸ் படி எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக எடுத்துங்க. நீங்கள் பட்டி ஊரில் இருக்கிற எல்லா புக்கையும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப புக்கை பயமாக இருக்குது, பார்த்தாலே இவ்வளோ புக் படிக்கணுமான்னு தோணும், அதெல்லாம் வேணாம். அதனால் புக்கை லிமிட்டை குறைச்சிங்க, தப்பு நான் பண்ண தப்பு இதெல்லாம், ஆனால் இதெல்லாம் பண்ணாதீங்க, டெஸ்ட்டு எதுங்க, லிமிட்டடான சோர்ஸை வச்சுக்கிங்க, பிரியஸ் கொஸ்டின் பேரை பாருங்கள், நிறையா டிஸ்கஷன் பண்ணுங்கள். அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு எடுத்து வருவோம், டெஸ்ட்டு எடுத்து வரும்போது மார்க் குறைஞ்சிருக்கோம், ஒரு நூற்றுக்கு அறுபதான் தெரியுங்க அப்படின்னா நாற்பது மார்க் ஏன் போச்சு அப்படின்னு அதை பார்க்கணும். நீங்கள் கொஸ்டின் ஐட்டம் வந்துட்டு தூக்கி போட்டக்கூடாது கொஸ்டின் அப்படி தூக்கி, அதனால் வந்துட்டு ஏன் மார்க் போச்சு இந்த என்ன தப்பு பண்ணணும் இது நம்மளுக்கு தெரியலையா இல்லை தெரிஞ்சு தப்பு பண்ணோமா சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டோமா இல்லை மாற்றி போட்டோமா, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். பார்த்தா தான் நீங்கள் அடுத்த டெஸ்ட்டு தப்பு திருத்துவீங்க. அதனால் வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் ஐட்டம் வந்துட்டு தூக்கி போட்டக்கூடாது, வந்தோடனே தூக்கி போட்டு இருக்கக்கூடாது. டெஸ்ட் ஐட்டம் வந்து அது என்ன தப்பு செஞ்சோம் என்னென்ன தப்பு பார்த்தோம், ஏன் இந்த டாப்பிக்கு நம்ம படிக்கலையே அது இங்கே இது எங்கே இருக்கும், ஏன் நம்ம இந்த இது நம்ம படித்ததில் கவர் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். பண்ணும்போது நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு மார்க் கூட எடுக்கணும், டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டை நீங்கள் உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே வரணும் நீங்கள். அதனால் வந்து டெஸ்ட்டு படிச்சு ரொம்ப முக்கியம், ஒரு சிலபஸ் படி படிச்சுட்டு டெஸ்ட்டு ஏறது ரொம்ப முக்கியம். ரெகுலராக படிச்சுட்டே இருக்கணும், ரெகுலராக டெஸ்ட்டு ஏறணும், மாலை டெஸ்ட் ஏறணும், எக்ஸாம் பார்த்து முடி ஒரு பத்து பதினஞ்சு டெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக மினிமம் ஏறிந்தால் தான்
உங்களுக்கு அங்கே ஒரு எக்ஸாம் ஃபியர் போகும், அந்த மூணு மாதத்தில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அங்கே போய்ட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா பண்ண கொடுங்க. படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, படிக்கிறத தாண்டி படிப்பு முக்கியம்தான். படிப்பை தாண்டி இன்னும் சிலது என்னென்னா ரிவிஷன், டெஸ்ட்டு, பிரசீஜர், கொஸ்டின் அனாலிசிஸு, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் குரூப் டிஸ்கஷன், இந்த இதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்துதான் தான் உங்கள் சக்ஸஸ் இன்னும் ரொம்ப கிரேட் ஆகும், இன்னும் உங்கள் ரேங்க் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வரும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள்.